ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் விக்னேஷ். இன்னைக்கு பள்ளி கரணையில் இருக்க தட்டு வடை செட்டு கடை இந்த கடைக்கு வாசலில் தான் நிற்கிறோம். ஸ்ட்ரீட் கிச்சன் நம்ம வியூவர்ஸ் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த கடைக்கு வர சொல்லி. ஸோ இங்கே தான் நிற்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹாய் பிரதர். ஹாய், நான் என்ன சாப்பிட்ருக்கீங்க? நான் இது வந்து தட்டு வடை செட்டு கடையிலேருந்து அந்த வடை சாப்பிட்டுருக்கோண்ணா. சரி, எத்தனை வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க? எவ்வளோ நாளாக வரீங்க? நான் ஒரு 2 மந்த்ஸ். நான் இங்கே 6 மாதமாக சாப்பிட்றேன். நான் ஒரு 6 மந்த்ஸ் தான் இங்கே இருக்கேன். நான் இங்கே ஒரு 1.5 இயர்ஸ் சாப்பிட்றேன். நான் இங்கே ஒரு 6 மந்த்ஸாக இருக்கேன். நான் ரெகுலராக இங்கே வருவேன், அடிக்கடி வருவேன். என்ன ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்? நொறுக்கல் நல்லா இருக்கும். தட்டு வடை, தட்டு வடை மூண்டு செட் நல்லா இருக்கும். மூண்டு செட். ஓகே, எவ்வளோ எவ்வளோ பிளேட் போயிட்டு இருக்கு? தொடர்ந்து வந்தால் ஒரு 2 பிளேட் 3 பிளேட் அடிப்பீங்களா? ஒரு பிளேட் தான். மிக்சர் போட்டிருக்காங்க, பீட்ரூட், மேங்கோ, அடுத்த 2 தட்டு. இட்ஸ் ரியலி நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஈட். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். யா, மத்திய பிரதேஷ். நீங்க வந்து தட்டு வடை சாப்பிடுறீங்க. யா, இட்ஸ் ரியலி நைஸ். சூப்பராக இருக்கு. யா, தமிழ் நல்லா இருக்கு சொல்றேன். நல்லா இருக்குது. நார்மலாக இது தட்டு, சேலம் ஸ்பெஷல் கொடுக்கணுவாங்க. இதில் வந்துட்டு நார்மலாக காடை சட்னி, இந்த இது எப்பவுமே பாட்டம் லேயரில் தடவிட்டு, இதுக்கு சென்டரில் வந்துட்டு நமக்கு ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. பீட்ரூட், கேரட், மேங்கோ, லெமன் அண்ட் டொமேட்டோ ஆனியன் ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. இதை வச்சுட்டு திரும்பி நம்ம மேலே ஒரு ஸ்டஃபிங்ஸ், இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு தட்டு எடுத்து புதினா சட்னி வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தி. இதுலேயே நமக்கு எக்ஸ்ட்ரா வெரைட்டிஸ்னால் லைக் கார்லிக் வைக்கலாம், ஆனியன், டொமேட்டோஸ், ஃப்ளேவர்ஸ் மாதிரி ஃப்ளேவர்ஸ் வர. இப்போ ஜேஸ் தட்டு வடை செட்டு கடை ப்ரொப்ரேட்டர் கூட நின்றுருக்கோம். உங்கள் பேர்? ஸ்டாலின். ஸ்டாலின், சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கடையை ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இன்றைக்கி வந்து மக்கள் நீங்களே வந்து சாட் ஐட்டம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா ஆப்வியஸாக ஒரு பானிபூரி, பேல்பூரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்மளோட தமிழர்கள், நம்ம தமிழ் முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து தட்டுவடை செட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சேலம், கிருஷ்ணகிரி, ஓமலூர், கரூர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தட்டுவடை செட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் வந்து பேசிக்காக ஒரு ஃபுட் லவ்வர். ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் ஃபுட் இருந்தது. ஸோ ஆப்வியஸாக ஒரு நல்ல ஃபுட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஏன்னா இந்த தட்டுவடை செட்டில் நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 தட்டை வந்து சட்னிஸ் அப்ளை பண்ணி நடுவில் வந்து வி ஸ்டஃப் பீட்ரூட்ஸ், கேரட், மேங்கோ, டொமேட்டோ. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். இப்போ குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிட்லாம். எக்ஸாம்பிள், குழந்தைங்க வந்து பீட்ரூட் வந்து நார்மலாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இதுக்குள்ளே வச்சு ஒரு ஃப்ளேவராக மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஏமாற்றி ஊட்டி விட்டுருலாம். ஸோ வி ஹாவ் அ வெரைட்டி இதில், டொமேட்டோ செட், ஆனியன் செட்டு, கார்லிக் செட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லுங்கள். நான் பேசிக்காக வந்து ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து சென்னையில் இல்லாத ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து கொண்டு வரணும், ரொம்ப நிறைய இடத்துல இல்லாத ப்ராடக்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு மேடவாக்கம்ல தான் கடை ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 7 மந்த்ஸ் பேக் ஒரு கடை ஆரம்பித்தோம். இந்த கடை ஆரம்பித்து ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு இங்கே ஆரம்பிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வி ஹாவ் 2 அவுட்லெட்ஸ் இங்கே சென்னையில், மேடவாக்கம் ஒன்று, இங்கே பள்ளிக்கரணை ஒன்று. ஸோ கான்செப்ட் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை வந்து கொண்டு வரணும் மக்களுக்கு அப்படின்றது கான்செப்ட். நல்ல மோட்டோ பிரதர், உண்மையாக சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ. தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸோ ஆப்வியஸாக பீப்புள் ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் ஹெல்த்தி ஃபுட் இன்றைக்கி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஐ எம் ட்ராவலிங் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம தமிழர்கள்கிட்டையும் இப்படிப்பட்ட உணவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்யூச்சராக எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து ஆப்வியஸாக நம்ம வீட்டில் வந்து சின்ன வயசில் வந்து ஈவினிங் போகும்போது ஒரு சுண்டல் இருந்திருக்கும், ஒரு கொழுக்கட்டை இருந்திருக்கும், ஒரு பணியார் இருந்திருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனில் வி வில் இன்க்ளூட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்க்க கண்டிப்பாக கண்டிப்பாக முக்கியமா கப்பு சின்ன காபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசிக்குது, நான் சாப்பிட போறேன்.